ஹலோ மீடியா கிரிக்டிவ் ஃபார் யுவர்ஸ், உங்கள் எல்லாருக்கும் ஒரு பெரிய வணக்கம். எஸ், இவ்வளோ மார்னிங் இந்த வீடியோ எதுக்கு அப்படின்னா, இந்த அப்டேட் வந்து எனக்கு தெரிஞ்சிருச்சு. ஆப்வியஸ்லி நான் அப்டேட் வந்து பொறுமையாக போட்டேன் அப்படின்னா அடுத்த அரை மணி நேரத்தில் ஒரு அப்டேட் வந்து கொடுத்துருவாங்க. ஸோ அப்புறம் வந்து போட்டோ வீடியோவே வேஸ்ட் ஆயிரும். என்னடா அப்டேட்டு, உனக்கு என்னடா தெரியும், எதுக்குடா இப்போ இப்படி பேசிகிட்டு இருக்கு அப்படின்னா, ஒன்றும் இல்லைங்க, ஆர்சிபியோட கேப்டன் அப்டேட் தான். இது வந்து யாராக இருக்கும் யாராக இருக்கும் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய டவுட் வந்து இருந்துகிட்டே இருக்குது. சரௌண்டிங்ஸில் என்ன போயிட்டுருக்கு அப்படின்னா, ஃபேப் டுப்ளிசிஸ் இல்லை தினேஷ் கார்த்திகா இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அதர் எல்ஸ் கோலிக்கே வந்து திருப்பி போயிருவாங்க அப்படிங்கிற மாதிரி தான் வந்து சொல்லப்படுது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேக்ஸ்வெல் கேப்டன் ஆக மாட்டாங்க. அவர் மேரேஜுக்காக வந்து சம் லீவ்ஸ் எல்லாம் எடுத்துட்டு அவர் வர்றதே லேட்டாக தான் வர்றாரு. ஸோ அவரை கேப்டன் ஆகினா கரெக்டாக இருக்காது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. மேபி திருப்பி விராட் கோலியவே அவங்க கேப்டனாக போடலாங்கிற ஐடியாவில் இருக்காங்க போல. பட் அதுக்கு விராட் கோலி ஒத்துக்கணும், அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படிங்கிறது டெஃபினெட்லி தெரியல. அப்படி இல்லை அப்படின்னா ரெண்டாவது ஆப்ஷனாக ஃபேப் டுப்ளிசிஸ் இருப்பார். எனக்கு தெரிஞ்சு அவர் கரெக்டான ஆப்ஷனுங்க. நல்ல ஒரு ஓவர்சீஸ் பிளேயர் அண்ட் கரெக்டாக டீமை லீட் பண்ணக்கூடியவர், இன்டர்நேஷனல் லீட்ஸ் பண்ணியிருக்கிறாரு, T20 ஸ்பெஷலிஸ்ட்டாக இருந்திருக்கிறாரு அப்படிங்கிறது கண்டிப்பாக அவர்கிட்ட கொடுக்கலாம். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் தோனி மைண்ட் செட்டும் அவர் மைண்ட் செட்டும் கிட்டத்தட்ட ஒன்று தான், ஒரு மாதிரி கூலாக ஹேண்டில் பண்ணுவாங்க. அதனால மோஸ்ட்லி சக்ஸஸ்ஃபுல்லாக எடுத்துகிட்டு போகிற ஒரு கேப்டன் தான் ஃபேப் டுப்ளிசிஸ். அதை வந்து கரெக்டாக பண்ணுவார், பிளேயர்ஸும் நல்லா இருக்காங்க அப்படிங்கிற பட்சத்தில். இல்லை அவர் வேணாம் ஒரு இந்தியன் பக்கம் போவோம் அப்படின்னா அதில் வேறு ஆப்ஷனே கிடையாது, தினேஷ் கார்த்திக் தான் இருக்காரு. பட் என்னை பொறுத்த வரைக்கும் தினேஷ் கார்த்திக் வந்து ஒரு சக்ஸஸ்ஃபுல் கேப்டனாக ஐபிஎல் பொறுத்த வரைக்கும் அப்படின்னா டெஃபினெட்லி நாட். ஆனால் டொமஸ்டிக் பொறுத்த வரைக்கும் அவர் வந்து ஒரு சக்ஸஸ்ஃபுல் கேப்டன். பட் எனக்கு தெரிஞ்சு ஐபிஎல்ல அவங்க டொமஸ்டிக்லாம் பார்க்க மாட்டாங்க, ஐபிஎல்லோட ப்ரீவியஸ் ஃபார்ம் தான் பார்ப்பாங்க. ஸோ தினேஷ் கார்த்திக் இருக்க வாய்ப்பே இல்லை. இப்போ வந்து விராட் கோலி ஆர் ஃபேப் இப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டில் தான் இப்போ எல்லாருமே இருக்கிறாங்க. ஸோ பார்க்கலாம், இது ரெண்டில் தான் ஒன்று நடக்கும். சரிடா, இதில் என்னடா இருக்குது, இதுதான் தெரியுமே, இதே நீ எத்தனை வீடியோவாக போடும் அப்படின்னா, ஒன்றும் இல்லைங்க. இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா கேப்டன் அனௌன்ஸ் பண்ணுறாங்க ஆர்சிபியில். ஸோ அது வந்து எனக்கு நேற்று நைட் அந்த அப்டேட் தெரிஞ்சிச்சு, அதனால தான் இப்போ வந்து இந்த வீடியோ வந்து உங்களுக்கு வருது. கூடிய விரைவில் இன்றைக்கி ஈவினிங்குள்ளங்க கரெக்டாக வந்து அப்டேட் பண்ணிடுவாங்க. ஸோ எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு. என்ன அப்படின்னா, ஆர்சிபி பொறுத்த வரைக்கும் மேட்சஸ்லாம் பயங்கரமாக இருக்க போதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா ஏர்லியராகவே மும்பை கூட மேட்சஸ்லாம் வந்து இருக்குது. ஸோ ஷெடியூல் படியும் அவங்க கரெக்டாக இருக்காங்க. அவங்களோட ஷெடியூல்ஸ் என்னென்ன அப்படிங்கிறத கூட நான் ஒரு வீடியோவாக போடுறதுக்கப்புறம் பாருங்கள். ஸோ எக்ஸைட்டட் ஐபிஎல் 2022க்காக. ஸோ உங்களோட கருத்து இதை பற்றி என்ன அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணியிருக்கங்க. அண்டு இன்றைக்கி வந்து ஆர்சிபி கேப்டன் நேம் ரிவீல் பண்ணுறாங்கல்ல, அதை பற்றி என்ன அப்படின்ட்டு சொல்லுங்கள். இதுக்கப்புறம் என்ன, ஒன்றும் இல்லை, இந்த ஐபிஎலுக்காக ஏதாவது புதுசாக பண்ணலாம் அப்படின்ட்டு யோசிச்சுட்டு இருக்கேன். நானும் கிட்டத்தட்ட ஒரு வருஷம் ரெண்டு வருஷமாக வீடியோஸ் பண்ணிகிட்டு இருக்கேன், என்ன புதுசாக பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல. உங்களுக்கு ஏதாவது ஐடியாஸ் தெரிஞ்சிச்சுன்னா மறக்காமல் கன்பஸில் கவன் பண்ணுங்கள். அண்ட் நேற்று தான் அன்டோல்டு ஸ்டோரியோட பிளேலிஸ்ட்டை செக் பண்ணி பார்த்தேன், பயங்கரமாக வியூஸ் எல்லாம் போயிருக்கு. நான் வியூஸ்லாம் பெருசாக செக் பண்ண மாட்டேன், நேற்று யதார்த்தமாக பார்த்தேன் பயங்கரமாக வியூஸ் போயிருக்கு. ஓகே, எனக்கு தெரிஞ்சு அதை மறுபடியும் த்ரூ அவுட்டாக டே 1 ஒவ்வொரு நாளும் ஒன்று ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக போடுறேன், எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு அது. ஆக்சுவலி நிறையா வியூஸ் போயிருக்கு, நல்ல நல்ல வீடியோஸ்லாம் கண்டிப்பாக வீடியோஸ் கண்டினியூஸாக வரும். ஸோ தொடர்ந்து நீங்கள் பாருங்கள். ஸோ வேறு ஒரு வீடியோவில் வேறு ஒரு கான்செப்டில் வந்து உங்களை நான் சந்திக்கிட்டேன். அண்டில் தன் பாய் ஃப்ரம் திஸ் விஜே மணி, லவ் யூ ஆல், எல்லாம் சேஃபாக இருங்க அண்டு கிரிக்கெட்டை என்ஜாய் பண்ணுங்கள். கிரிக்கெட்டுக்காகவே நம்ம சேனல் இருக்குது. அண்ட் இன்னும் கூடிய விரைவில் ஒரு சில புது புது அப்டேட்ஸ்லாம் வரப்போகுது, வேறு வேறு சேனலுக்கான அப்டேட்ஸ், அதுக்கான அதை பற்றி நான் சொல்கிறேன். ஸோ நன்றி, வணக்கம், லவ் யூ ஆல்.